திருச்சியில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்தை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் இளவரசன், தற்போது இந்த பேருந்தானது பாதாள சாக்கடையில் சிக்கியிருக்கிறது, பேருந்து மீட்கப்பட்டு விட்டதா? இந்த சாலைகள் வந்து செப்பனிடும் பணி நடைபெற சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பா வினோத், திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதிகளிலும் வந்து பாதாள சாக்கடை பணி கடந்த 6 மாதத்துக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக வந்து பாதாள சாக்கடை பணி வந்து நகர்ப்புற மேம்பாட்டு வளர்ச்சிக்கு வந்து தேவைப்படுவது ஒரு பிரபலமாக இருந்தாலும் இந்த பணி வந்து மந்தகதியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதுதான் இப்பொழுது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வந்து மழை பெய்த நிலையில் பல்வேறு பகுதிகளும் சாலையில் தண்ணீர் சுருங்கி நின்றதால் பாதாள சாக்கடை குழி எங்கு இருக்கிறது, வாகனம் எப்படி செல்வது என தெரியாமல் பல்வேறு பகுதிகளில் வாகன ஓட்டிகள் வந்து செல்வதற்கு அச்சமடைந்த நிலையில், தற்போது மழை இல்லாமல் இருக்கும் நிலையில் வந்து அரசு பேருந்து ஒன்று வந்து பாதாள சாக்கடை பள்ளத்துல வந்து அந்த முன்சக்கரம் இறங்கியதால் வந்து பேருந்து வந்து போக்குவரத்து செய்ய முடியாமல் அந்த இடத்தில் நின்றது. உடனடியாக அந்த பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டு தற்பொழுது அந்த பள்ளத்தில் இருந்து அந்த சக்கரத்தை மீட்கும் பணியில் வந்து தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருக்கின்றனர். இந்த பேருந்து வந்து திருச்சி கே கே நகர்ல இருந்து ஜே கே நகர், ஈவேரா கல்லூரி, ஆர்பிஎஸ்ல இருந்து ஸ்ரீரங்கம் வரை செல்லக்கூடிய அந்த பேருந்து வந்து ஆர் எஸ் புரங்கிற பகுதியில் இருக்கிற பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்துல வந்து சிக்கி அதன் முன்சக்கரம் பதிந்து விட்டதால் தற்போது பேருந்து இயக்க முடியாமல் நிற்கிறது. சுமார் 2 மணி நேரமாக இந்த பேருந்து வந்து அந்த இடத்தை விட்டு செல்வதற்கான முயற்சியில் வந்து பேருந்து தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த பாதாள சாக்கடை பணியில் ஈடுபட்டுள்ள அந்த பேருந்து சிக்கிக் கொண்டதை மாநகராட்சி ஊழியர்களோ இல்லை அரசு அதிகாரிகள் நேரில் வந்து மீட்பதற்கான முயற்சி ஈடுபடவில்லை. போக்குவரத்து துறை ஊழியர்களே அவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் தற்போது வரை பேருந்தை மீட்கும் முயற்சி ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்காலம் இல்லாத இந்த நேரத்தில் வந்து இதே போன்ற பேருந்து சுற்றி கொண்டது. இதே நேரத்தில் மழை பெய்திருந்தால் தண்ணீர் தேங்கி நிற்கும் போது எங்கு பள்ளம் உள்ளது, எங்கு வந்து சாலை சரியாக உள்ளது தெரியாமல் இதே போன்ற இதில் வந்து இருசக்கர வாகனத்தில் சென்றால் அவர்களுக்கு உயிர் அபாயம் ஏற்படும் நிலையும் உள்ளது. இந்த மாநகராட்சியில் வந்து தொடர்ந்து வந்து இதே போன்ற பாதாள சாக்கடை பணியால் சாலை வந்து ரொம்ப சீரமைப்பா இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்படுகின்றன. நாம் தயார் பிளஸ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வரும் நிலையில் தற்பொழுது ஒரு அரசு பேருந்து சிக்கிக்கொண்ட சம்பவம் வந்து திருச்சி மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.